அனைவருக்கும் என்னிய காலை வணக்கம். இன்றைய காலகட்ட இளைஞர்களுக்கு மத்தியில் ஐஃபோன் பயன்பாடு அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டுது. ஒரு ஐஃபோனுடைய ரெசல்யூஷனை முடிவு பண்ணக்கூடியது அந்த கேமராவினுடைய எம்பி. 12 MP ரெசல்யூஷன் இருந்ததுன்னா அது ஒரு நல்ல ஐஃபோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் எம்பி அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். எம்பி அப்படிங்கிறது மெகா பிக்சல்ஸ் அப்படிங்கிறத குறிக்குது. இப்போ 12 MP அப்படின்னா 12 MP அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ பிக்சல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுப்போம். பிக்சர் எலமெண்ட் அப்படிங்கிறதான் பிக்சல் அப்படின்னு சுருக்கி சொல்கிறாங்க. அதை புளூரில் சொன்னால் பிக்சல்ஸ். அப்போது 12 MP உள்ள கேமராவை நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னா அதில் 12 × 10⁶ மெகாங்கிறது 1000000, 10⁶. அப்போது 1.2 crore பிக்சல்ஸ் இருக்குது. அதாவது 1,20,00,000 பிக்சர் எலமெண்ட்ஸ் இருக்கிற அந்த கேமராவை தான் 12 MP ரெசல்யூஷன் கேமரா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 1,20,00,000 பிக்சர் எலமெண்ட்ஸையும் 4000 × 3000 அப்படின்னு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது நீலவாக்கில் 4000 பிக்சல்ஸ், அகலத்தில் 3000 பிக்சல்ஸ் வச்சுருக்கிறாங்க. பெருக்கினீங்கன்னா 1,20,00,000 பிக்சர் எலமெண்ட்ஸ் கிடச்சிரும். இப்போ இந்த 1,20,00,000 பிக்சர் எலமெண்ட்ஸும் ஆக்குபை பண்ணுற ஏரியாவை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 16 mm நீளம், 12 mm அகலம். அதாவது 1.6 cm நீளம், 1.2 cm அகலம் இதுக்குள்ளேயே அடைக்கிறாங்க. இப்போ இது எப்படி ஒர்க் பண்ணுது, இந்த பிக்சல்ஸோட ரோல் என்ன, பிக்சர் எலமெண்ட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, டிஜிட்டல் கேமரானா ஃபில்ம் இருக்காது, ஃபில்முக்கு பதிலாக செமிகண்டக்டர் சென்சார்ஸ் இருக்கும். இந்த அமைப்புக்கு சார்ஜ் கப்புல்டு டிவைஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சார்ஜ் கப்புல்டு டிவைஸ்க்குள்ளே தான் இவ்வளோ பிக்சல்ஸும் இருக்குது. இப்போ லைட் வந்து ஒரு பிக்சர் எலமெண்ட்டில் விழுதுன்னா இமீடியட்டாக அது எலக்ட்ரான்ஸை எமிட் பண்ணும். அப்படி எமிட் ஆகிற எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுன்னா சார்ஜாக அந்தந்த பிக்சல் உள்ள கெப்பாசிட்டரில் ஸ்டோர் ஆகிடும். வந்து விழக்கூடிய லைட்டோட இன்டென்சிட்டி தகுந்த மாதிரி வெளிவரக்கூடிய எலக்ட்ரான்ஸோடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அப்போ சார்ஜோட குவான்டிட்டியும் அதிகமாகும். அப்போ கெப்பாசிட்டர் அதிக அளவு சார்ஜை ஸ்டோர் பண்ணும். இப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய சார்ஜெல்லாம் கனெக்ட் பண்ணி ரீட் பண்ணுறது தான் ரீடரோட ஒர்க்கு. அப்போ ரீடர் அந்த படத்தை காட்டும். இப்போது இவ்வளோ அற்புதமாக அந்த மெகா பிக்சல்ஸ் ஒர்க் பண்ணுதே, நம்ம கண் எப்படிப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும். நம்ம கண்ணோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 576 MP சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இவ்வளோ கண்ணை வந்து ஒரு முழு கேமராவாக எடுத்துக்க முடியாதுன்னு சொன்னாலும் அதோட ரெசல்யூஷன் 576 MP தான். பாருங்கள் வேடிக்கையை, ஜஸ்ட்டு 12 MP உள்ள கேமரா பார்த்தே வியக்கக்கூடிய நாம 576 MP உள்ள ஒரு ஐட்டத்தை நம்ம கூட வச்சுருக்கோங்கிறத நம்ம ஒருபோதும் நினைக்கிறதில்ல, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. இதுதாங்க உலகம். நன்றி, வணக்கம்.